பிரெட் ரெசிபிக்கு ஒரு விழுது ஒன்று அரைச்சிக்கலாம். அதாவது 2 கட்டி பூண்டும் 3 பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த பேஸ்ட் அரைச்சாச்சு. அதுக்கப்புறமும் வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். பாருங்க, ஒரு சின்ன கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிட்டேன். இது காஞ்ச வாட்டி அரைச்சி வச்ச இந்த இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட்டை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இது 1 ஸ்பூனு நல்லா கோபுரமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதில் காரம்னு பார்த்தா இந்த பச்சை மிளகாவோட காரம்தான். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகாய் போட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆகிக்கும். ஃப்ரை ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 கேரட், சின்ன கேரட்டாக 4 கேரட், பெரிய கேரட் இருந்துச்சுன்னா 2 கேரட் ஆட் பண்ணுங்கள். கேபேஜ் கொஞ்சமாக, கலர்ஃபுல்லான கொடமிளகாய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா க்ரீன் தான் கிடைக்குதுன்னா அதை கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்து உப்பு அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து கேன்சர் வரக்கூடிய, அதாவது கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய செல்லை அழிக்கக்கூடிய தன்மை வந்து பச்சை மிளகாவுக்கு இருக்குது. அதனால் பச்சை மிளகாவை உடம்புல நம்ம நிறைய உணவில் உள்ளுக்குள்ளார ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரெட்லியே ஸ்வீட் ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்க, 1 டம்ளர் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஸ்வீட் செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 3 ஸ்லைஸை வந்து இதில் இந்த பாலில் பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச பாலாக இருந்தாலும் சரி, காய வைக்காத பாலாக இருந்தாலும் சரி, ஆட் பண்ணி இந்த ப்ரெட்டு இதில் பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிச்சு போட்டதை இந்த பாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் தேவைன்னா இன்னும் 1/2 டம்ளர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் பாலும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். பிரெட் புட்டிங் ரெடி பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யில் வந்து பாதாம், முந்திரி இதெல்லாம் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணி கடைசியாக இறக்க போகிறோம். வெஜிடபிள் ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே இன்னொரு ஸ்டஃபிங்ஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து ப்ரெட்டுக்கு நடுவில் வைக்க போகிறோம். இதில் 1 ஸ்பூனு நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய்யில் நான் முந்திரியும் திராட்சை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கணும். இப்போ பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் சுகர் வந்து 1/6 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் வேணும், இன்னும் அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக எல்லோ கலர் ஆட் பண்ண போகிறேன். பாருங்க, எல்லோ கலர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணாதீங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பாதாம், நெய்யில் பொறிச்சு வச்ச முந்திரி திராட்சை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கலர் வேணாம்னு நினச்சிங்கன்னா ப்ளைனாக விட்டுருங்க. திரும்ப கடாயில் எண்ணெய் 1-2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். இதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், சோயா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
சுடு தண்ணியில போட்டு அலசிட்டு அதை வந்து பச்சை தண்ணியில போட்டு திரும்ப இன்னொரு டைம் போட்டு புளிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சோயா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், அயன், கால்சியம் எல்லாமே இருக்கு. கொலஸ்ட்ரால் இதுல கம்மியா தான் இருக்கு. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதனால சோயா வந்து உணவுல அதிகமா சேர்த்துக்கங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் பூண்டு பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை தான் ரெண்டு டிஷ்ஷுக்குமே ஆட் பண்ணியிருக்கோம். மசாலாஸ்லாம் எதுவும் ஆட் பண்ணல. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்டில் உங்களுக்கு ப்ரெட் ரெசிபி கிடைக்கும். இதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணி வச்ச சோயாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் மசாலாஸ் ஆட் பண்ணாமல் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெட் ரோல் ரெடி பண்ணிடலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கப்புறமா இதில் நடுவில் வெஜிடபிள்ஸ் வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறோம். அப்படியே புளிஞ்சிக்கலாம். புளிஞ்சிட்டு வெஜிடபிள்ஸ் வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நடுவில் வச்சுட்டேன். இதை அப்படியே எல்லா பக்கமும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணி உருண்டை பிடிச்சா பால்ஸ் வந்துடும். பாருங்க, இதை உருண்டை பிடிச்சிட்டேன். பாருங்க, இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ப்ரெட்டை வந்து நல்லா சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே இந்த ப்ரெட்டையும் வச்சு இந்த மைதாவும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை ஓரத்தில் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். போட்டாச்சு. அதுக்கு மேலே திருவி வச்சிருக்க சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மைதா பேஸ்ட் வச்சுட்டேன் ஓரத்தெல்லாம். அதுக்கு மேலே இந்த பிரெட்டை வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா இந்த ஓரத்தெல்லாம் ஒட்டிக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ரெடி பண்ணி வச்ச ப்ரெட்டெல்லாம் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ப்ரெட்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரை ஆனவனே எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டான ப்ரெட் ரெசிபீஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட்டும் செஞ்சுருக்கோம், காரமும் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Bye.